भाषावेश वपुः क्रियागुणकृतान् आश्रित्य भेदान् गतम् भावावेश वशात् अनेकरसतां त्रैलोक्ययात्रामयं नृत्तं निष्प्रतिबद्ध बोध महिमा यः प्रेक्षकश्च स्वयं सः व्याप्त अवनिभाजनं दिशतु वाह दिव्यः कपाली यशः. இப்போ இன்னொரு கேரக்டரோட என்ட்ரி இந்த இந்த ட்ராமாவில் மொத்தம் வந்து கபாலி, தேவசோமா, இந்த ஷாக்கி பிக்ஷு, அதுக்கப்புறம் இந்த பாஷுபத்தன், அதுக்கப்புறம் ஒரு உண்மத்தன் ஒருத்தன் வருமா, அஞ்சு கேரக்டர் தான். இது வந்து பாஷுபத்தன்கிறவன் ஒரு இவன் சைவிஸ்டவன் சரியா. தத்தப் பிரவிஷதி பாஷுபதக அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட் ஆஃப் கபாலி. எதுக்கு வந்து கத்துற சத்யசோமா அப்படின்னு கேட்குறான். நாகசேனோன்னு பேர் உள்ள இவன் மம பிக்ஷா கபாலம், என்னுடைய பிக்ஷா கபாலத்தை சோரைத்வா திருடி நுட்டு தாத்தும் ந இச்சதி, திருப்பி கொடுக்கறதுக்கு இஸ் நாட் ரெடி டு கிவ் இட் பேக். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எது அஸ்மாபிகி அனுஷ்டேயம் கந்தர்வகி தத் அனுஷ்டிதம், நம்மளால் என்ன வந்து செய்யப்பட வேண்டுமோ அது வந்து கந்தர்வர்களால் ஏற்கனவே செய்யப்பட்டது. ஏஷகா துராத்மா அப்படிங்கிறான். என்ன கான்டெக்ட் இது சொல்கிறான்னு புரியல எனக்கு. ஏஷக துராத்மா, இவன் வந்து இந்த கெட்ட இந்த சன்னியாசி அப்படிங்கிறான். படி அந்த ஸ்லோகத்தை. தாம் சௌனிகஸ்ய தாசீன் மம தைதாம் இருக்காங்க என்ன அப்படின்னா, க்ஷௌரிகா அப்படின்னா அவனுக்கு நாப்பித்தகன்னு அர்த்தம், பார்பர். அவனுடைய அவனுடைய சௌரிகசிய தாசா, க்ஷௌரிகசிய தாசகா தாசீம்னு இருக்க, தாம் மம தயிதாம் சீவராந்த தர்ஷிதையா ஆகர்ஷதி காக்கண்யா பகுஷக காம் கிராச முஷ்டியா இவ. எப்படி வந்து ஒரு மாடை வந்து புல்லை காமிச்சு ஆக்கர்ஷணம் பண்ணுவாளோ அதே மாதிரி இந்த க்ஷௌரிகன், இந்த நாவிதனுடைய, நாவிதன்கிறது இங்கே வந்து நாவிதனுடைய தாசக அப்படின்னா, நாவிதகங்கிறது இஸ் புட்டிங் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் புத்தா, க்ஷவரம் பண்ணுற அவன் தானே எல்லாருக்கும் வந்து தலையை க்ஷவரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். அவனுடைய தாசக தாம் மம தைத்தாம், அந்த என்னுடைய தைத்தா என் ஸ்திரீயை சீவராந்த தர்ச்சிதையா ஆகர்ஷத்தி காக்கண்யா. காக்கண்யாங்கிறது இட்ஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் இது காயின்ஸ், அவைகளினால் அந்த இதுக்குள்ள துணிக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த இதனால காயின்ஸினால ஆகர்ஷதி பகுஷகா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மாட்டை வந்து கிராஸை புல்லை காமிச்சு இழுப்பாளோ, முஷ்டி புல், ஒரு கை அளவுக்கு இருக்கிற புல்லால் எப்படி வந்து ஒரு 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 கா ஒரு கௌஹு ஒரு கௌவை வந்து இழுப்பாளோ ஆக்கர்ஷணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்ணுறான் இவன் அப்படிங்கிறான். புரியுறதா? தாசீம்னு இருக்குது, அந்த க்ஷௌரிகஸ்ய தாசீம் மம தைதாம்னு வராது இல்லையா, க்ஷௌரிகஸ்ய தாசக தாம் மம தைதாம்னு போட்டுக்கலாம். மேலே படி. ஸோ வந்து அதனால் இப்போ பிரதிஹஸ்தி புரோத்சாகனேன, நான் இப்போ ஒன் பக்கம் இருக்கேன், உன்னுடைய ஒரு தூண்டுதல் இதனால் உன்னுடைய ஒரு உற்சாகம் நீ தர, ஏற்கனவே எனக்கு இவனை பிடிக்காது, ஐ எம் ஆல்சோ இன் யுவர் சைடு, சத்ருபக்ஷம் துவம்சயாமி, அவனை வந்து நாசம் பண்ணிடுறேன் இரு அப்படிங்கிறான். பிரகாஷம் போ நாகசேன அபி ஏவமேதது யதா யதா யதாயம் ஆக அப்படி. ஸோ வந்து நாகசேன இது என்ன உண்மையா இவன் சொன்னது, நீ இப்படி சொல்றியே அப்படிங்கிறான். சிக்ஷாபதம், அதாவது தத்தமா இருக்கணும் தானம், அதத்தம் கொடுக்கப்படாத அதானம், அந்த தானம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரமணம் சிக்ஷாபதம், அதை எடுத்துக்கப்படாது. நாங்களா போய் ஒரு இடத்துல ஒன்று எடுத்து சாப்பிடக்கூடாது சரியா. யாராலையாவது கொடுக்கப்பட்ட ஒரு தானத்தை தான் நாங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்படிங்கிறது எங்களுக்கு சிக்ஷாபதம், எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மேலே
பொய் சொல்லப்படாது, அதுலேருந்து விரவணம் எங்களுக்கு சிக்ஷா பதம். பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற அப்ரம்மச்சரியத்தை விட்டுறணும், அதுதான் எங்களுக்கு சிக்ஷா பதம். பிராணத்தினுடைய ஒரு என்னது ஒரு அதிபாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய லைஃபை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது, அழிக்கிறது, அதுவும் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது. பிராண அதிபாதாத் விரமணம், பிராணனை அழிக்கிறது அப்படிங்கிறத செய்யக்கூடாது, அதுலேருந்து விரமணம்ங்கிறது எங்களுக்கு சிக்ஷா பதம். மேலே காலம் கழிஞ்சு சாப்பிடக்கூடாது, 12 மணிக்குள்ள சாப்பிட்றணும் அவளுக்கு, அது சிக்ஷாபதம். என்னுடைய புத்த தர்மத்தில் சரணம் கச்சாமின்னா ஐ வில் ஃபாலோ தட், அதனால் நான் வந்து தப்பான வழியில் பொய் சொல்கிறதோ இதுவும் எனக்கு கிடையாது அப்படிங்கலாம். ஸோ இது வந்து இவாளனுடைய சமயம் அப்படிங்கிறது ரூல் இல்லைன்னா ஃபிலாசபி, இவாளனுடைய ஃபிலாசபிங்கிறது இப்படி கிமத்திர பிரதிவச்சனம், நீ இதுக்கு பதில் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறோம். எங்களுக்கு என்ன சமயம் அப்படின்னா அன்றுத்தம், பொய் சொல்லப்படாது, ந வக்தவ்யம் இது அஸ்மாக்கம் சமய அப்படிங்கிறோம். ரெண்டுமே ரெண்டு தரப்பையும் கேட்டுண்டாச்சு, இப்போ வந்து என்ன நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறோம். ஸோ புத்த வச்சனம் பிரமாணி குருவன்னு, புத்த வச்சனத்தை பிரமாணமாக வச்சுண்டு இந்த பிக்ஷுகானவன் சுராபாஜனம் கிருண்ணாதி இது கோவத்திர ஹேதுகு, இந்த பிக்ஷுவானவன் சுராபாஜனம், பாஜனம்ங்கிறது பாத்திரம், அந்த பாத்திரத்தை வச்சுட்டுருக்காங்கிறதுக்கே எது வந்து காரணம், அதாவது அவன் பாத்திரத்தை வச்சுட்டுருக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா புத்தனுடைய வச்சனம். ஏன்னா எங்களுடைய வழியில் வந்து சுராபானம்ங்கிறது அலௌடு இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து எப்படி வந்து அந்த சுராபாஜனத்தை நான் வச்சுட்டுருப்பேன், அதுவே இட் பிகம்ஸ் அ ப்ரூஃப் அப்படின்றான். புரியுதா? மேலே வெறும் ஒரு பிரதிஜா, ஒரு பிரதிஜா வச்சனம் இருக்கு, அதை வச்சுட்டே இந்த வந்து ப்ரூவ் பண்ணணும்னு காரணத்தை வச்சு ப்ரூவ் பண்ணின்ற ஹேதுவாதினக சித்திகி ந பவதி ந அஸ்தி, அதாவது பிரதிஜா மாத்திரேன புத்த வச்சன வச்சனம் பிரமாணி குருவன்னு, வெறும் எங்களுடைய பௌத்த மதத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கிற ஒரு பிரதிஜா வச்சனத்தை வச்சுட்டே நீ அதையே காரணமாக சொல்ல முடியாது. யூ கெனாட் யூஸ் இட் ஆஸ் அ ஹேது டு எஸ்டாப்ளிஷ் யுவர் ஸ்டேட்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? உனக்கு மேலே கபால் பிரத்யக்ஷே ஹேதுவச்சனம் நிரர்த்தம். ஹேதுவச்சனம்ங்கிறது எங்கப்பா ஃபாலோ பண்ணுவ? அனுமானத்தில் ஃபாலோ பண்ணுவ. ஒரு பொருளை வந்து நீ பார்க்காத தருணத்தில் பர்வத்தோ வன்னிமான் தூமத்வாத் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இவன் கண்ணால் வந்து வன்னியை பார்க்கலை, கண்ணால் பார்த்தது அவன் வந்து தூமத்தை தான், தூமங்கிற அந்த ஹேத்துவை வச்சுட்டு வன்னியை வந்து சாதிக்கிறான். அது வந்து அனுமானத்தில் பிரத்யக்ஷமாக தெரியும் போது நம்ம அனுமானத்தை குறிச்சு போகவே வேண்டாம். பிரத்யக்ஷே ஹேதுவச்சனம் நிரர்த்தகம். பிரத்யக்ஷமாக பார்க்குற ஒரு, இப்போ வந்து கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரம் இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து வாதி பிரதிவாதியாக பண்ணிட்டுருப்போம், கண்ணுக்கு எதிரே தான் தெரிகிறத அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஹேது சாத்தியம் வந்து யோசிக்க மாட்டோம், கண்ணால் பார்க்க முடியாததை அனுமானம் பண்ணும்போது தான் வந்து ஹேது சாத்தியம் எல்லாத்தையும் துரத்தின்னு ஓடுவோம். பிரத்யக்ஷே ஹேதுவச்சனம் நிரர்த்தகம், பிரத்யக்ஷமாக பார்க்குற ஒரு விஷயத்தில் ஹேதுவச்சனம்ங்கிறது நிரர்த்தகம், இட்ஸ் யூஸ்லெஸ் டு கிவ் அ ப்ரூஃப். கண்ணுக்கே தெரியறது, அப்புறம் இங்கே பாத்திரம் இருக்கா இல்லையான்னு யாராவது வந்து இது அது பேர் காரியகாரண பாவம் சொல்லிட்டு இருப்பாளா, நான் இல்லை அப்படிங்கிறோம். இவனுடைய வார்த்தைகள் எல்லாமே பாரு நன்னா இருக்கு இல்ல, இந்த கபாலி பேசுறது. மேலே எப்படி வந்து நீ பிரத்யக்ஷமா இது தெரியறதுன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறான். இவனுடைய கையில அந்த துணிக்குள்ள மூடப்பட்டிருக்கு என்னுடைய கபாலம். நீ கேட்டியா அப்படின்னு கேக்குறான் சாக்கிய பிக்ஷுவை பார்த்துட்டு.
இந்த கபாலமானது உன்னுத்தரோடது இல்லை என்னோடது அப்படிங்கிறான். அப்ப காமி அப்படிங்கிறான். தர்ஷயதி காமிக்கிறான். கபாலி பஷ்யந்து பஷ்யந்து மகேஸ்வராஹ காபாலிகேன கிருதம் அநியாயம் அஸ்ய வதந்தஸ்ய சாதுவிருத்ததாம் ச. பஷ்யந்து பஷ்யந்து மகாவிருத்தாக எல்லா மகேஸ்வராக எல்லாரும் பாருங்கோ, இந்த காபாலிகேன கிருதம் அந்நியாயம் அஸ்ய பதந்தஸ்ய சாதுவிருத்ததாம், இந்த இந்த காபாலிகனால அந்நியாயமானது இங்கு செய்யப்பட்டது அப்படிங்கிறோம். மேல உடனே திருப்பியும் அது இது புனஸ்தேவ பட்டதி, அந்த முதல்ல சொன்னதை எல்லாம் இது பண்ணுறான், யாரோடதையும் கொடுக்காம தானமானது எடுத்துக்கொள்ளப்படாது, அதுதான் எங்களுக்கு சிக்ஷாபதம். உபௌ நிருத்தியதா ரெண்டு பேரும் ஆடுறா. வெக்கப்படுற டைம்ல நீ வந்து டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிறான். யார் டான்ஸ் ஆடுறா? மலையானில பிரயுக்தாயா த்ருவம் அஸ்ய நிருத்த புத்திஹி பிரீத்திலதாயாக விலசிதேஷு, அதாவது என்னுடைய நஷ்ட பிக்ஷா பாஜனம், தொலைஞ்சு போன என்னுடைய பிக்ஷா பாத்திரமானது பாஜனம், அந்த பாத்திரத்தை தர்ஷன குதூகலம், அதை அந்த பாத்திரமானது பார்க்கப்பட்டது, அந்த குதூகலம்ங்கிற ஒரு பிரீத்தி லதா, அந்த குதூகலத்தினால உண்டான ஒரு பிரீத்தி, ஒரு சந்தோஷம், அந்த லதாயாக விலசிதேஷு, அந்த பிரீத்திங்கிறதே ஒரு கொடி, அது அது வந்து ஆடித்து அப்படிங்கிறான். அந்த பிரீத்தி லதாங்கிறது எப்படி ஆடித்து அப்படின்னா, மலையானில பிரயுக்தாயா அத்ருவம் அஸ்ய நிருத்த புத்திகி, அந்த மலையானிலம் அந்த ஒரு அந்த ப்ரீஸ் இருக்கு பாரு, அது வந்து காத்தானது அடிச்சுது, அதனால் அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த பிரியம் அந்த ஆசை, அதாவது என்னோடய கபாலம் கிடச்சி கொடுத்துங்கிற ஒரு ஆசைங்கிற ஒரு கொடியானது ஆடித்து, நான் ஒன்றும் ஆடலை அப்படிங்கிறான். புரியுறதா? ஆ ஆமாம். மேலே எந்த காரணத்தினால நீ வந்து இதை வந்து பார்க்காம இருக்க அப்படிங்கிறான். அதாவது பார்க்காம இருக்க அப்படின்னா நீ ஏன் இதை பார்க்குற, பார்க்காம இருக்க, ஏன்னா இதோட கலரும் போகோச்ச ஆச்சஷ்டாம் பகவான் அஸ்யாயம் வர்ணக, நீங்கள் வந்து இதனுடைய கலருங்கிற பாருங்கோ, உங்களது வேற என்னோடது வேற அப்படிங்கிறான். இது அது அதே கலரா அப்படின்னு கேளுங்கோ அப்படின்றான். இவன் வச்சுட்டுருக்கிற பாத்திரத்தினுடைய வர்ணம் வேற, அவனுடைய பாத்திரத்தினுடைய வர்ணம் வேற, சேமா இது கேன காரணேன ஏத்தன்ன லட்சியதே, எந்த காரணத்தினால் இது பார்க்கப்படவில்லை, போகோ ஆச்சஷ்டாம் பகவான் அஸ்ய அயம் வர்ணக, இது இது இவன் அயம் வர்ணக அஸ்ய, இதனுடைய வர்ணமானது இதுதானா அப்படின்னு அவனை கேளுங்கோ அப்படிங்கிறான். இல்லை தனுமையான்னு இருக்காது, நனுமையான்னு இருக்கணும் இல்லையா, நனுமயா திருஷ்டம். ஆமாம், கிமத்திர வக்தவியம், இங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நனுமயா திருஷ்டம், என்னால் பார்க்கப்பட்டது என்னது, காக்காதபி கிருஷ்ணமிதம் கபாலம், காக்காவை விட கருப்பு என்னுடைய கபாலம். ஸோ வந்து உன்னோடது வந்து காக்கா தப்பி கிருஷ்ணம்னா என்னுடைய கபாலத்தினுடைய வர்ணமே வேறப்பா, அதனால இது என்னோடதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுது அப்படிங்கிறான். வர்ணாந்தரகரணே, கலரை மாத்துறதுல உன்னுடைய நைபுண்ணியம் உன்னுடைய நிபுணத்தாங்கிறது சத்தியம் அபியுபகதம், எங்களுக்கு என்ன தெரியாதானா அப்படிங்கிறான். அது அதாவது புத்திஸ்டுக்கு கன்வெர்ட் ஆறா இல்லையா, அதையும் வந்து இங்கே குத்தி காமிக்கிறான். வர்ணாந்தரம்ங்கிறது அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். நீ ஒன்று வந்து காபாலி வந்து அந்த சென்ஸில் சொல்லியிருப்பானாங்கிறது தெரியல, பட் ராஜா எழுதுறது அந்த சென்ஸில் எழுதியிருக்கலாம் இல்லை. வர்ணாந்தரகரணே நைபுண்ணியம் தவ சத்தியம் அபிபகதம்ங்கிறது புத்திஸ்ட் பிக்ஷு வந்து பௌத்த பிக்ஷு வந்து எல்லாருமே வந்து அந்த காஷாய வர்ணத்தை தான் கட்டின் இருப்பாள். ஸோ உங்ககிட்ட வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காக்கா தப்பி கிருஷ்ணம் மம்ம கபாலம் கலரை மாற்றி விட்டுருப்ப, அதுக்கு நீ எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிறான்.
அது வந்து உங்களுக்கு வேற ஒரு மீனிங் என்ன கொடுக்கறது அப்படின்னா, வர்ணாந்தகரனே நைபுண்ணியம் சத்தியம். அந்த வர்ணத்தை மாற்றுறது, அதாவது இந்த வர்ணத்தில் இருக்கிறவா, இந்த ஜாத்தியில் இருக்கிறவால உங்கள் ஜாதிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் எ பிக் டீல் ஃபார் யூ. இட்ஸ் வெரி ஈஸி, நீ எப்போ வேணால் பண்ணிடுவே அப்படிங்கிற அர்த்தம். மேலே படி. பஷ்ய யத் ஏதத் ஆசீத் பிரதமம் ஸ்வபாவத ரணால பங்க சவி சோர சோரம் அம்பரம் சோரம் அம்பரம் நனு த்வயா மீதம் அசிந்த்ய கர்ம ததேவ பாலாருண ராகதம். ஸோ எது எத்தது ஆசீத் பிரதமம் ஸ்வபாவத்தா மிருணால பங்க பங்க சவி சவிச்சோரம் அம்பரம். உங்ககிட்ட முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, சவினா வெள்ளை, மிருணால பங்கம்னா அந்த மிருணாலத்தினுடைய தண்டு, அதுக்கு அதனுடைய அதனுடைய அந்த மிருணால பங்கத்தினுடைய வெண்மையை திருடும்படியான இருக்கிற ஒரு அம்பரம். அதாவது அதுக்கு என்ன ஒரு வெள்ளை வெண்தன்மை இருக்கோ அந்த வெண்மையோடு இருந்தது உன்னோடைய அம்பரம். ஃபஸ்ட்டு நனு துவயா நீதம் அச்சிந்திய கர்மனா, ஏதோ யோசிக்காமல் ததேவ பாலாருண ராகதாம் ராகதாமிரதாம். ஸோ அதுவே வந்து என்ன, பால அருணங்கிறது உனக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இல்லையா, அந்த கலருக்கு மாற்றப்பட்டது. முதல்ல உனக்கு வெள்ளையாக இருந்த துணியானது நீ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த கலரில் வந்து நீ காஷாய கலரில் மாற்றின. ஸோ அதை மாற்றும்போது இதை மாற்றுறதுக்கும் ஒன்றும் உனக்கு பெரிய கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது வெள்ளை வரணுங்கிறது ப்ராபப்ளி வேறு ஜாத்தியில் இருக்கும்போது போட்டுருந்த வெள்ளை ஆடை, இப்போ வந்து இந்த பௌத்தனை ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து காஷாய கலரில் போச்சோ அந்த மாதிரி டு சேஞ்ச் திஸ் இட் வில் நாட் டேக் டைம் ஃபார் யூங்கிறான். புரியுறதா? ஆ மேலே பகிரந்தஸ்ச, அதாவது உள்ள இருக்கிற அந்த ஆவிருத்தம் பகிஹி அந்தஸ்ச, உள்ளியும் வெள்ளியும் கஷாயேன ஆவிருத்தம் உனக்கு, அதாவது உள்ளுக்குள்ளேயும் உன்னுடைய மனசுங்கிறது வெள்ளை கிடையாது, அதுவும் வந்து ஒரு மாதிரி மலினம் படிஞ்சது தான். வெள்ளை வந்து நீ இந்த கஷாயன இந்த ஆரஞ்சு கலர் துணியினால் மறைச்சின்ட்டுருக்க. துவாம் பிராப்தம் கபாலம் கதம் கதம் சியாத்து அகஷாயித்தம் அப்படிங்கிறான். கதம்னா கதம் நாம அகஷாயித்தம் சியாத்து, உன்னை வந்து அடைந்த என்னுடைய காபாலமானது ரெட்டு கலராக ஆக்கப்படாமல் எப்படி இருக்கும், டெஃபினட்டாக ரெட் ஆகிடும் அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே பொருந்தியதுமான கமலாசன சீர்ஷ கபால அனுபவசிய, கமலாசனனான பிரம்மா அவருடைய சீர்ஷ கபாலத்துக்கு ஈக்குவலான பௌர்ணமாசி சோம தர்ஷனசிய, பௌர்ணமி அன்னைக்கு சோம தர்ஷனம்ங்கிறது சந்திரனுடைய தர்ஷனத்தினுடைய, நித்திய சுராகந்தினக எப்பவுமே சுரத்தினுடைய ஒரு கந்தம் ஸ்மெல் இருந்துட்டே இருக்கின்ற, ஏதஸ்ய மலின பட்ட சம்சர்க்கேன, இந்த அழுக்கு பட்டத்தினுடைய இந்த பட்டத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டுருக்கான் இல்லையா அவன், அதனுடைய சம்சர்க்கத்தினால் இயம் ஈதிருஷி அவஸ்தா சம்ருதா, இந்த மாதிரி ஒரு ஸ்திதியானது இதுக்கு வந்துருத்து அப்படிங்கிறான். மேலே இதி ரோதிதி. பிரியே அலம் சந்தாபேன, போரும் புலம்பாத புனக சுஷிஹி பவிஷ்யத்தி, நம்மளுடைய அந்த கபாலமானது திருப்பியும் வந்து இதுவாயிடும் நன்னாயிடும், கவலைப்படாத. ஸ்ரூயந்தேஹி மகாந்தி பூதானி பிராயச்சித்தைகி அபநீத கல்மஷானி பவந்தி இதி. ஸோ வந்து கேட்கப்படுகிறது என்னன்னா, மகாந்தி பூதானி பெரிய ஜீவராசிகள் எல்லாருமே பிராயச்சித்த துவாரா அவளுக்கு ஆத்மசுத்தியானது வருது, அபநீத கல்மஷானி பவந்தி, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார்.